வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோசி வருஷம் வைகாசி மாதம் 17 30/5/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் இந்த வியாழக்கிழமைகளே ஆசாசியராக ஆலயங்களில் சென்று இஷ்ட தெய்வங்களே குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்துவிட்டு நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வலதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டு வாங்கி கொடுத்து அந்த மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே மாலைகள் தொடுத்து கொடுத்து அணிவித்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இந்த வியாழ சுகம் இருக்கின்ற பொழுது எல்லா நன்மைகளும் நமக்கு ஏற்படக்கூடியது. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையிலே இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் இவ்வாறு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்து கொள்வதோடு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவத்திலே இந்த யாகத்திற்கு ஒரு சிறப்பான இடம். அந்த 9 இரவுகள் அந்த யாகசாலையிலே விசேஷமான பூஜை வழிபாடுகள் காலை மாலையிலே ஆகுதிகளெல்லாம் நடைபெறும். இந்த அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள், அந்த 7 நாக்குகளுக்கும் 7 பெயர்கள் என்பதெல்லாம் நேற்றைய தினம் சிந்தித்தோம். அந்தந்த சுவை கொண்ட திரவியங்களை அந்தந்த சுவை கொண்ட நாக்குகள் மூலமாக இந்த ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சிறப்பு. அந்த வகையிலே பல்வேறு வகையான வேர் வகைகள், பட்டை வகைகள், சமித்தி வகைகள், தானிய வகைகள், பழ வகைகள், பட்டு வஸ்திரங்கள், பால், தயிர், தேன், நெய், இன்னொரென்ன திரவியங்களெல்லாம் அங்கே ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் அந்த 7 நாக்குகள் மூலமாக அங்கே சிவாச்சாரியார்கள் அந்த மந்திரங்களை சொல்லி ஆகுதி செய்து கொள்வார்கள். ஓம் கிரண்யாயஸ்வாஹா, ஓம் கனகாயஸ்வாஹா, ஓம் ரக்தாயஸ்வாஹா என்று அந்த ஒவ்வொரு நாக்குகளுடைய பெயர்களை சொல்லி இந்த ஆகுதிகள் எல்லாம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடியது இந்த அக்னி வழிபாடு. இந்த அக்னி தேவனுக்கு அக்னி தேவனுடைய மனைவி பெயர் சுவாகா. இந்த ஒரு சமயம் இந்த அக்னிதேவனுக்கு ஒரு ஆசை வந்ததாம். தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கில் இந்த ஆகுதிகளை எல்லாம் எடுத்து எடுத்து உரியவளத்திலே கொண்டு போய் சேர்க்கிறேனே, ஒரு நாள் இதை சுவைத்து பார்த்தால் என்ன என்று நினைத்தானாம். சுவைத்து பார்க்கவில்லை, சுவைத்து பார்த்தால் என்ன என்று நினைத்தானாம். அப்பொழுது இறைவனாலே தண்டிக்கப்படுகிறார். உன்னுடைய கடமையிலிருந்து நீ தவறிவிட்டாய். அந்த ஆகுதிகளை எடுத்து உரியவளத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் உன்னுடைய பொறுப்பு. அதை நீ சுவைத்து பார்த்தால் என்ன என்று எண்ணியதினாலே நீ இதற்கு தகுதியற்றவன் என்று இறைவனாலே தண்டிக்கப்படுகின்றார். அந்த நேரத்தில் இந்த மனைவியாகிய சுவாகாதேவியானவள் இறைவனத்தில் சென்று மன்றாடுகின்றாளாம். சுவாமி, இந்த அக்னிதேவன் இதுவரை காலத்திலே இவ்வாறு தவறு செய்ததில்லை, ஏதோ தெரியாமல் செய்துவிட்டார். இனிமேல் அந்த தவறு நடக்காமல் நான் பார்த்து கொள்ளுகிறேன். எனக்காக அவரை மன்னித்து மீண்டும் அவருடைய கடமையை செய்ய அனுமதியுங்கள் என்று கேட்கிற பொழுது எவ்வாறு நீ எப்படி பார்த்து கொள்ளுவாய், இல்லை
அங்கே சுவாகா 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 என்று சொல்லுகிற பொழுது இனி அவருக்கு என்னுடைய ஞாபகம் வரும். என்னுடைய பெயர் சுவாகா. சு ஆஹா என்கின்ற பொழுது நன்றாக செய்வாயாக என்று ஒரு பொருள். சுவாகா என்பது அக்னியினுடைய பத்னியினுடைய பெயர். எனவே இனிமேல் அவருக்கு என்னுடைய ஞாபகம் வரும், இந்த தவறை செய்ய மாட்டார் என்று கேட்டபொழுது இறைவன் மீண்டும் அந்த அதிகாரத்தை அக்னியிடத்தில் ஒப்படைத்தார். இவ்வாறான சிறப்போடு கூடியதாக இந்த அக்னி வழிபாடு ஒரு பல்வேறு சிறப்பு கொண்டது. இதனுடைய அக்னி வழிபாட்டு சிந்தனையை தொடர்ந்தும் நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த வேளையில் உங்களுடைய சன்னிதானத்திலே உங்களுக்கு முன்னால் கடவுளுடைய குரல் ஒன்று ஒலிக்கின்றது, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். எங்களுடைய உள்ளத்திலே எத்தனையோ ஏக்கங்கள், தாகங்கள், விருப்புக்கள் இருக்கின்றன. எதை முன்னுரிமைப்படுத்தி, எது முதலாவது, எது இரண்டாவது, மூன்றாவது என்று நாங்கள் கேட்க தோன்றுகின்றது. இவ்வாறு இயேசு ஒரு பார்வை இழந்த பார்த்தலேமியோ என்கின்ற ஒரு மனிதனை சந்திக்கின்றார். தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கூவி அழைத்த பொழுது அருகிலிருந்த சீடர்கள் அவரை அதட்டுகின்றார்கள். ஆனால் இயேசு அவரை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். பார்வை இழந்தவனுக்கு வேறு என்ன தேவை? எனக்கு பார்வை பிச்சை தாரும் என்று கேட்கின்றார். இயேசு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவருக்கு பார்வை அளிக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன. நாங்கள் நிரல்படுத்தி ஒரு பட்டியலை போட்டால் அது நீண்டு கொண்டே செல்லும். ஒன்று இருந்தால், இன்னும் ஒன்று இருந்தால் என்ன என்ற ஒரு எண்ணமும் வரும். எங்களுடைய செல்வத்தை பல மடங்கு பெருக்க வேண்டும் என்று, எங்களுடைய பெயரை இன்னும் நாங்கள் அதிகமாக விளம்பரம் செய்ய வேண்டும் என்று, எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை இன்னும் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று, எங்களுடைய தேவைகள் இப்படி நாளும் பொழுதும் அதிகரித்து கொண்டு வருகின்ற வேளையில் அவைகள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு அங்கலாய்ப்பை ஏற்படுத்தலாம். அதனால் நாங்கள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மேலும் மேலும் ஏங்கி எங்களுக்கு இருக்கின்ற உள அமைதியை கூட நாங்கள் இழந்து விடலாம். ஆனால் இந்த பார்வை இழந்தவனுடைய அதி உன்னத முக்கியமான தேவையாக இருந்தது அவருக்கு பார்வை பெற வேண்டும். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே எது அதி முக்கியமானதாக இருக்கின்றது, முதன்மையானதாக இருக்கின்றது, உடல் ரீதியாகவோ உளரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சுபூச்சத்தை, மீட்பை, விடுதலையை அனுபவிக்க வேண்டுமென்றால் எமக்கு என்ன தேவை என்பதை இந்த இறைவனிடம் கேட்போமா? எதையும் கொடுக்கக்கூடிய வல்ல தேவன் எங்கள் முன்னிலையிலே நின்று எங்களை அரவணைத்தவராக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இந்த இறைவனை நாங்கள் நம்ப வேண்டும். முதலில் இந்த இறைவனுடைய வல்லமையிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இந்த இறைவனுடைய வல்லமை அவருடைய அன்பின் நிமித்தம்தான் எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர் எங்களை அன்பு செய்கின்ற பொழுது எங்களுக்கு எது நல்லது என்று நினைத்து தான் தருவார். அந்த இறைவன் நன்மையானதை தான் செய்வார் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அப்பொழுது எனக்கு பார்வை வேண்டும் என்று அந்த பார்வை இழந்தவன் கேட்டது போல உண்மையான தேவையை முன்வைத்து
எங்களுடைய பேராசையை வளர்க்கின்றதாக, எங்களுடைய வாழ்க்கையில் தேவையற்றவைகளை நாங்கள் கூட்டி சேர்க்க வேண்டும் என்ற அந்த பேராசை பிடித்தவர்களாக அல்லாமல், அடிப்படையாக நான் மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு நல்லவனாக வாழ்வதற்கு, ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு, பலருக்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக, எல்லோருக்கும் வேண்டியவராக நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன தேவை என்று கேட்டபொழுது இறைவன் நிச்சயமாக எங்களுக்கு அருளுவார். இறைவன் அன்பும் கருணையும் மிக்கவர். இந்த பார்வை இழந்த மனிதனை உண்மையாகவே அவர் அன்பு செய்தார். அதனால் இந்த கடவுளுக்கு, இயேசுவுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. ஆனால் அவருடைய இரக்கம் மென்மேலும் மக்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகையினாலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இறைவனுடைய சன்னிதானத்திலே நாங்கள் தாழ்த்துவோம். எங்களுடைய இயலாமையை ஒத்துக்கொள்வோம். நமக்கு தேவையானதை நாங்கள் உண்மையாகவே உணர்ந்து கொள்வோம். அதன் வழியாக என்னுடைய வாழ்வும், என்னை சூழ்ந்திருக்கின்றவருடைய வாழ்வும் மலர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த லட்சியத்தோடு கேட்போம். கடவுள் உங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் மனம் இறங்குவாராக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஹீன். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅ சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்திருக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கியருள்வானாக. ஆஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.